பர்ஃபெக்டாக இருந்துச்சு சார், மனசை விட்டு சிரிச்சு சார், சூப்பர். கலக்கோ கலக்கிட்டாங்க சார், அவங்க இருக்க இருக்க தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சேம நிறையா நல்ல செலவு பண்ணியிருக்காங்க சார், பரவாயில்ல, சூப்பர், ஃபைன், ஓகே, சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்தது, காமெடி ரொம்ப சூப்பராக இருந்தது, பயங்கரமாக இருந்தது, பயந்து போயிட்டேன் நல்லா. இதுதான் இந்த ஸ்டோரி, அந்த த்ரில்லிங் ஸ்டோரி தான், வேற ஒன்றும் இல்லை, வேற சொல்கிறது எல்லாமே பிடிக்கும், நல்லா தான் இருந்துச்சு. அந்த பேய் எல்லாமே மாறி மாறி, ஆக்சுவலி வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட்டாக மாறி மாறி உருவம் வந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, மற்றபடி அதுதான் நல்லா இருந்துச்சு. காமெடி சொல்லவங்க நான் எல்லாமே நல்லா இருந்துச்சு, யோகி பாபு அவர் அந்த சார்லாம் நடித்தது, மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. கிராஃபிக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் பார்க்குறப்ப எல்லாமே விஷுவலாக நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நமக்காக எஃபோர்ட் போட்டு பண்ணுறனால ஸோ நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணி தான் பண்ணணும். எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஸோ நல்லாவே இருந்துச்சு. விஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த படம் மாதிரி இல்லை, விஷுவலாக சில இடத்துல வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, தமிழ் படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அரண்மனை படம் பார்த்துருக்கீங்களா, அதே தான் ஸ்டோரி வைஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஹாரர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, காமெடி செகண்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் அவுட் ஆயிரு, நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ், அந்த லாஸ்ட் சாங்கு, அப்புறம் அந்த அச்சச்சோ, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், எந்த இதுவுமே இல்லை, கிளீஷே எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட ஒரு செட்டில்டாக ஒரு படம் பார்க்கலாம், மைல்டாக இருக்கும். காமெடி ட்ராக் கொஞ்சம் கம்மி தான் ஜி, காமெடி வந்து அதே ஆர்டிஸ்ட் இருக்காங்க, யோகி பாபு இருக்க எல்லாமே இருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் தான் காமெடி இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது, நல்லா செகண்ட் ஹாஃபில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த லாஸ்ட் போர்ஷன் முன்னாடி. காமெடி கொஞ்சம் கம்மி தான், பட் என்ன உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், நம்ம கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய நல்ல படம் தான் அது. கிராஃபிக் அதான் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் கதையிலேயே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், என்ன தான் நீங்கள் கிராஃபிக்ஸ் எடுத்தாலும் அதுக்கேற்ற கதை இருக்கணும்ல, கிராஃபிக்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் பார்த்துருக்க முடியாது, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, கொஞ்சம் கதையிலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், பட் மோசம் இல்லை, நல்லாயிருக்கு. கோவில் செல்வராம் மேடமோட காமெடி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, படம் ரொம்ப ஆசம் பண்ணி லாஸ்ட்டு இது வந்து காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரிப்பீட்டடாக இல்லாமல் இருந்துச்சு, நாங்கள் எதிர்பார்த்தோம் ரிப்பீட்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு, பட் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு தேடுற மாதிரி தான் இருந்தது. இங்கிலீஷ் படமும் மாதிரி நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப இதுவாக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி யோகி பாபு சார்னோ நல்லா இருக்கு, அப்படி எதுவும் தெரில எனக்கு, பட் ஓகே, 3 இயர்ஸ் வேஸ்ட்டாக நல்லா இருக்கு, 2, 3 விட 4 சூப்பராக இருக்கு, கதை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, பழைய பாட்டை விட இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, சின்ன பசங்களுக்கும் பார்க்க நல்லா பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் பேய் படம் நல்லா பயமாக இருந்துச்சா, பயமாக இருந்துச்சுல, நல்லா சூப்பராக இருந்துச்சுல, சூப்பராக இருந்துச்சா, புரியல எனக்கு படத்தில் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு, 3 அரண்மனையை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது, அவ்வளோதான், எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. காமெடியெலாம் கொஞ்சம் அதே மாதிரி சீக்வன்ஸாக தான் இருந்த மாதிரி இருந்தது, சுந்தர் சியோட டைரக்ஷன் நல்லா இருந்தது. ஆமாம், ஐ திங்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, முதல்ல விட இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. தமனாவோட டான்ஸ் நல்லா இருந்தது அந்த கடைசி சாங்கு, அப்புறம் ஒரு அம்மா ரோலாக அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் சொன்னல, அம்மாவா வந்து ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது.